ரைட். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படி அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு வந்ததில்ல. ஓகே, அதாவது பிரின்சிபல்ஸ், ஐ மீன் இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எப்படி அதை கட்டுப்படுத்துறது, நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா நம்மளோட மாரல் டியூட்டினாலையும் ரேஷனாலிட்டி, ரேஷனாலிட்டினா எது நல்லது எது கெட்டது, இப்போ வந்து இதை எப்படி ரிலேட் பண்ணலாம், நான் சொல்லி முடிச்சாரே நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏதோ ஒரு ரெண்டு பெரிய பவர், ஏதோ பவர் இருக்கு, அந்த பவரை வந்து நம்மளோட நம்ம வந்து அதுக்கு ஈடு கொடுக்க முடியாட்டியும் அதை வந்து நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்றத சொல்லுது. இதை வந்து எதை மீன் பண்றாங்க, ஏதாவது ஐஆர்ல ஏதாவது கிடைக்குதா, லிங்க் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதா? எஸ், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். ஓகே, ரெண்டு பிளாக்காக வந்து பிரிஞ்ச போது நம்ம தனியாக நின்று அந்த தன்மையை வந்து சொல்லுது. இப்பயும் நம்ம வந்து ஸ்டாண்ட் அலோனாக நிற்கிறோம். நிறைய குளோபல் காஸ்க்கு வந்து நம்ம எது சரின்னு படுதோ, அதாவது குட் டெரரிசம் பேட் டெரரிசம்னு சொல்லி நம்ம பிரிக்கல, நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். டெரரிசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் குட்டு பேடுன்னு சொல்லி பிரிக்கல, ஆனால் அமெரிக்கா வந்து குட்டு பேடுன்னு சொல்லி பிரிக்கிற அந்த தன்மை. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஒரு தப்புனா தப்பு தான், பட் அவங்க கூட டிப்ளமாட்டிக் ரிலேஷன்ஸ், இப்போ ஆப்கானிஸ்தான் கூட இண்டோ ஆப்கான் ரிலேஷன், அதை வச்சு நம்ம லிங்க் பண்ணி எழுதலாம், நாம் பற்றி நம்ம லிங்க் பண்ணி எழுதலாம். ஓகேவா, கிளைமேட்டில் நம்மளோட ரோல் வந்து என்னவா இருக்குது சரியா அப்படின்றதே நம்ம லிங்க் பண்ணிடலாம். இப்போ தனியாக இருக்கக்கூடிய பவர் கியோட்டோ போட்டாக்கால நம்மளை எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுவான், இதில் ஆர்சிஇபியில் வந்து நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிட்டு இருப்பான். ஆர்சிஇபியில் வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணாமல் வந்து வெளில வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்தாலுமே நம்மளோட ரேஷனாலிட்டியில் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே வந்து நம்ம எழுதலாம், எது ஆர்சிஇபி எக்ஸாம்பிள் ப்ளஸ் நான் எக்ஸாம்பிள். நாம்ன்றது பாஸ்ட்டு, ஆர்சிஇபி அப்படின்றது ரொம்ப பவர் பிளாக்காக இருந்தாலுமே நம்ம ஒரு ரேஷனாலிட்டியில் நம்ம ஒரு ராஜதந்திரம் சாதுரியத்தால் நம்மளால் பண்ண முடியுன்றதை பற்றி எங்கள் இடத்துல எழுதிட வேண்டியதான். ஓகே, ரைட். அதனால தான் வந்து என்னென்னா எத்திக்ஸுன்றதை மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லா பேப்பருக்கும் வந்து லிங்க் இருக்குது சரியா. நம்ம படிக்கிறதா நம்ம தனித்தனியாக படிக்கிறோம். ஓகே, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் லாஸ் அண்ட் ரூல்ஸ், டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் தெம். ஒன்றும் இல்லை, அதாவது லா அப்படின்றது வந்து பிரேக் பண்ணால் நமக்கு வந்து கடுமையான தண்டனைகள்லாம் உண்டு, ரூல்ஸ் அப்படின்றது டைமுக்கு டைம் வந்து மாறும் சரிங்களா. லா அப்படின்றது ஒரு மேக்ரோ லெவல், ரூல்ஸ் அப்படின்றது ஒரு மைக்ரோ லெவல் சரியா. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அணிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லா அண்ட் ரூல், ரூல் ஆஃப் லா அப்படின்றதெல்லாம் அணிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் அந்த இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ரோல் ஆஃப் எதிக்ஸ் அண்ட் ஃபார்முலேட்டிங் தம்னா எதிக்ஸ் வந்து நம்ம, ஐ மீன் இந்த எதிக்ஸை வந்து எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறோம், லா அண்ட் ரூலை இது பண்ணும்போது நேஷனல் லெவலில் என்னென்ன எதிக்ஸ் இருக்குது, இப்போ எதிக்ஸ் எதில் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறோம், பழைய இதிகாசம் புராணங்கள், அதுக்கப்புறம் சொசைட்டி, என்விரான்மெண்ட்டு, ரிசோர்ஸு, மக்களோட மைண்ட் செட்டு, இதெல்லாம் தான் வச்சு தான் நம்ம ரூல்ஸ் அண்ட் லாஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ அதை அப்படியே எழுத வேண்டியதான். ஓகே, ரெண்டும் டைப் பண்ணுங்க. ஓகே, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இஸ் கன்சிடர்ட் டு பி த எசென்ஷியல் கேரக்டர் ஆஃப் சிவில் சர்வெண்ட், ஹூ இஸ் ஆஃபன் ரெக்வர்ட் டு ஃபங்க்ஷன் அண்டர் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ். வாட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஏ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் ஏ பர்சன். ஓகே, இதெல்லாம் நேரடியான க்வெஸ்சன். ஒரு சிவில் சர்வீஸ், ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு ஆட்டிடியூட் அப்படின்றது எதுக்காக முக்கியம், அதை வேற எக்ஸாம்பிள் கொடுத்து நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். க்வெஸ்சன்ல நம்ம வந்து எத்திக்ஸ் கிளாஸ்ல க்வெஸ்சன்லேயே நம்ம வந்து கேட்டிருந்தோம், பின்னாடி நீங்கள் எழுதி கொடுத்தீங்க இல்லையா. அதாவது ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றதுக்கு என்ன டெஃபினேஷன் என்ன, அது வந்து எப்படி ஒரு சிவில் சர்வீஸில் ஒரு குட் ஆட்டிடியூடு, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, ஏன் ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து வேணும்னு சொல்லி சொல்லுங்கப்பா அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸாம்பிள், ரிப்பீட்டிங் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த எலெக்ஷனில் நம்ம ஓட்டு போடுவோம், இருந்தாலும் நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வந்து இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா, இன்பார்ஷியாலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதான் நம்ம வந்து இங்கே எழுதியாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அணுகுமுறை, ஒரு பாசிட்டிவான அணுகுமுறை, நிறைய மக்களை வந்து நம்ம மீட் பண்ணி நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து டயர்டானாலும் மென்டலாக நம்ம டயர்டாகாமல் அதன் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், ஒரு சர்வீஸ் மைண்டோட இருக்கிறது, டெடிக்கேஷனோட இருக்கிறது சரியா. எவ்வளோ தோல்விகள் வந்தாலும், எவ்வளோ பப்ளிக் இது வந்தாலுமே நம்ம எடுத்த காரியத்தில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட நிலைநிறுத்தும் அப்படின்றத நம்ம ஆன்சர் எழுத வேண்டிதான். வாட் ஆர் த மெயின் ஃபேக்டர்ஸ் ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா, டிஸ்கஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சாவித்ரிபாய் புலே இன் திஸ் ரிகார்ட். இந்த சாவித்ரிபாய் புலேலாம் நம்ம வந்து இந்த இதில் போட்டிருக்கோம், விமன், அதாவது வேல்யூஸ் ஆஃப் தி கிரேட் லீடர்ஸ் அப்படின்றதுல நம்ம சொல்லியிருந்திருக்கிறோம், ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து காரணம் வந்து என்னன்னா, ஹிஸ்டாரிக்கலாக வந்து இருக்கிறது, லேட் வேதிக் பீரியட்ல இருந்து இருக்கிறது, சொசைட்டியோட மைண்ட் செட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு வேற என்ன, இந்த லா அண்ட் ஆர்டர் வந்து சரியா இல்லாமல் இருக்கிறது, பயாஸ்டு டுவோர்ட்ஸ் மேல் அப்படின்றது இருக்கிறது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் இதுக்கான காரணங்கள், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கிறதுக்கான காரணங்கள். ஓகேவா, சாவித்ரிபாய் பூலே அப்படின்றவங்க இந்த எஜுகேஷன், விடோ ரீமேரேஜ் நினைக்கிறேன், விடோ ரீமேரேஜ் இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க, ஈஸ்வர சுந்தர வித்யாசாகர் பிரைமர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் விடோ ரீமேரேஜ். சாவித்ரிபாய் பூலே வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர்களோட இதுக்காக வந்து போராடியிருப்பாங்க சரிங்களா, அதாவது அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தி எஸ்சி எஸ்டி, தென் உமன் எஜுகேஷன்,
ஓகேவா, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவங்களோட ரோல் வந்து நம்ம இதில் படிச்சிருக்கிறது தான், ஐ மீன் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து படிச்சிருந்திருப்போம். ஓகேவா, அதங்க எழுத எழுத வேண்டியதான். த கரண்ட் இன்டர்நெட் எக்ஸ்பென்ஷன் ஹஸ் இன்ஸ்டல்ட் எ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கல்ச்சுரல் வேல்யூஸ் விச் இஸ் ஆஃபன் எ கான்ஃப்ளிக்ட் வித் ட்ரெடிஷனல் வேல்யூஸ். அப்படின்னா அதாவது குளோபலைசேஷனால இது எப்படி எழுதலாம், குளோபலைசேஷனால நமக்கு என்னென்ன எத்திக்கல் இது மாறுது, டெக்னாலஜி வந்ததுனால நம்மளோட எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் என்னென்ன மாறுது. ஏன்னா இன்டர்நெட்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ், ஆளாளுக்கு ஒரு அவனுக்கு பிடிச்ச வெப்சைட்டுக்குள்ள உள்ள போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாலஜிஸ்ல வந்து போறாங்க. ஏன்னா இது வந்து 2.0 இன்டராக்டிவா இருக்குது. முன்னாடிலாம் ரேடியோவில் ஒரு ரேடியோவிலோ டெலிவிஷன்லயோ நம்ம ஒரு இது போட்டோம்னா அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும், நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி அதை தான் பார்க்கணும்னா. இப்போ வந்து அப்படி கிடையாது, இல்லை யூடியூப்ல நம்ம நினைச்சதை பார்க்க முடியுது, வெப்சைட்ல நம்ம நினைச்ச வெப்சைட்டுக்கு போக முடியுது, இன்டர்நெட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த காரணத்தினால ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வேர்ல்டு லெவல், ஏன்னா இன்டர்நெட் அப்படின்றது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய குளோபல் வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து நமக்கு ஒரே இடத்துல கொடுத்துருது மானிட்டர் முன்னாடி. ஸோ அப்போ அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம ட்ரெடிஷனல் வேலையில நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். ஸோ அதனால அது வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து அமையுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது, வாட் டு ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொட்டேஷன்ஸ் மீன் டு யூ. சொன்ன இல்லைங்களா, அதாவது நீங்க என்ன கான்ஃபிளிக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, நீங்க என்ன இதை மைண்ட் பண்ணீங்க அப்படின்ற அந்த கொஸ்டின்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம், சரிங்களா? அதாவது நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க, அங்கே போயிட்டுலாம் நம்ம யோசிக்க முடியாது, உங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தாங்க அவங்க கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, நீங்க ஏதாவது நான் சொன்னதுல ஏதாவது மறுப்பு இருந்ததுன்னா தாராளமா நீங்க சொல்லலாம். ஓகேவா, ரைட். யாரையும் வந்து குறை சொல்லாதீங்க, கண்டம்னன். இஃப் யூ கேன் ஸ்ட்ரெச் அவுட் ஏ ஹெல்பிங் ஹேண்ட் டு சோ, இஃப் நாட் ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ், பிளஸ் யுவர் பிரதர்ஸ், லெட் தம் கோ ஆன் தேர் வே. சுவாமி விவேகானந்தா. யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால் முடியாட்டி கையை கட்டிட்டு சும்மா நில்லுங்க, மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணட்டும், அவங்க பாட்டுக்கு அவங்க வழியில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் வந்து எதுவும் பண்ணாமல் சும்மா நினச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதான் மீனிங். இது வந்து உங்களுக்கு என்னவா தோணுது, யாரையும் நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டம்னன், யாரையும் குறை சொல்லாதீங்க, உங்களால் முடிஞ்சதுன்னா ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணலைன்னா ஓரமாக கை கட்டி நில்லுங்க, மற்றவங்க ஹெல்ப் பண்ணட்டும், அதை நீங்கள் பார்த்துட்டு இருங்க, அவ்வளோதான். இதான் வந்து சுவாமி விவேகானந்தா சொல்லிட்டு காட்டுறாங்க. இது வந்து இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதான், இவ்வளவுதான் கொஸ்டின், அவ்வளவுதான். நான் சொன்ன இல்லையா, டெர்மினாலஜி தாங்க எத்திக்ஸ்ல முக்கியம் முக்கியம். அதெல்லாம் அதோட ஆரிஜின் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம எழுதுறதான் ஆன்சரு, எல்லாத்தோட ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்காது. பட் அந்த கோர் தீம் வேணும்னு சொல்லி சொன்னதுதான், நீங்க கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் சொல்லி ஆகணும். ஏன்னா எத்திக்ஸ் முடிச்சாச்சு, முடிக்காததுல நீங்க கேட்டா கூட நம்ம அதாவது சமாளிச்சுக்கலாம். சொல்லியாச்சு, சொல்லுங்க. உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டியா மத்தவங்க வந்து தொட பண்ணாதீங்க. அதான் மீனிங். இஃப் யூ கான்ட் ஹெல்ப் லெட் அதர்ஸ் டு டூ, அவ்வளோதான். இதோட மீனிங் அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ஓகேவா, அப்படின்னா என்னன்னா, நல்லது செய்கிறவங்கள நீங்கள் வந்து செய்ய விடுங்க, நீங்கள் வந்து அதுக்கான விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க மேலே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஓகே, அப்படின்றதான் மீனிங். ஓகே, அதை பாலிட்டியில நீங்கள் வந்து எடுத்து சொல்லலாம். அதாவது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு தான் அங்கே கேட்டிருக்காங்க. வாட் யூ மீன் அதான் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதான். அப்போ ஐ மீன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கணும். இதை நான் ஒவ்வொரு டைமும் வாய்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், இதில் பண்ணும்போது வாய்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுது இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஆமாம். அடுத்தது, டூ குட் ஆர் டூ நத்திங். ஆ, அப்படி நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, ஒன்றும் நல்லது செய்யலாட்டி செய்யாமல் ஒரு அடுத்த வேணும் நாட்டு செய்யட்டும், அதாவது கெட்டது செய்ய நல்லது செய்யாட்டியும் கெட்டது செய்யாத, மற்றவனாச்சும் அதை நல்லது செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா, ஆ, நான் இன்டர்வென்ஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ் இன்டர்னல் மேட்டரும் நீங்கள் வந்து உள்ளக்குள்ளே கொண்டு வரலாம் நம்ம ஃபாரின் பாலிசியில். உங்களால் முடிஞ்சால் நல்லது செய்யுங்க, உங்களால் செய்ய முடியாத சூழலில் இருக்கீங்க டெவலப்பிங் கண்ட்ரி இந்தியா, அதனால் வந்துட்டு கம்முன்னாச்சிருங்க, அவங்களோட விஷயத்தில் தலையிடாதீங்க, அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் டு லூஸ் யுவர் செல்ஃப் இன் த சர்வீஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுல வந்துட்டு நீங்கள் உங்களை காண்பீர்கள் அப்படின்றதான். நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து சேவை செய்கிறது மூலிமா நீங்கள் உங்களை வந்து பார்த்துப்பீங்க, உங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படின்னா என்ன மீனிங்கு, ஒரு விஷயத்துல வந்து நம்ம டெடிக்கேட்டடா இருக்கணும் அப்படின்றதான். நீங்க வந்து ஒருத்தருக்கு சேவை செய்ய விரும்புனீங்க அப்படின்னா நீங்க வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்யுங்க. நீங்க உங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்யும் பொழுது அவங்க மேல நீங்க வந்து ஒரு ஒரு அன்பா பாசமா நீங்க செய்றீங்களா, டெடிக்கேட்டடோ செய்றீங்களா இல்லையான்றது நீங்க பாத்துக்கலாம். ஸோ அது மூலியமா உங்களை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம், நீங்க எப்பேற்பட்ட மனிதர் அப்படின்றது. நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் கேட்கும் போது அந்த ஹெல்ப் நீங்க சரியா பண்றீங்க இல்ல பண்ணல இல்ல தட்டி கழிக்கிறீங்க அப்படின்னா அது அதான் உங்களோட கேரக்டர், ட்ரூ கேரக்டர். அப்ப நீங்க அதுல வந்து உங்களை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றதான். ஓகே, அப்ப அது வந்து உங்களோட உள்ளத்தோட வெளிப்பாடு வந்து இந்த இடத்துல தெரியுது. நீங்க எழுதுற இந்த ஆன்சரை வச்சுதான் அவங்க வந்து உங்களை கண்டுபிடிப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, யுவர் பேப்பர் வில் பி த இண்டெக்ஸ் ஆஃப் தேர் மைண்ட் செட் அப்படின்னு.
ஓகேவா? அதனாலதான் எ சிஸ்டம் ஆஃப் மாரலிட்டி விச் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலேட்டிவ் எமோஷனல் வேல்யூஸ் இஸ் மியர் இல்யூஷன் ப்ராபபிலி வல்கர் கான்செப்ஷன் விச் ஹாஸ் நத்திங் சவுண்ட் அண்ட் நத்திங் ட்ரூ சாக்ரடீஸ் எ சிஸ்டம் ஆஃப் மாரலிட்டி விச் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலேட்டிவ் எமோஷனல் வேல்யூஸ் இஸ் மோர் சாரி மியர் இல்யூஷன் எ தரவலி வல்கர் கான்செப்ஷன் விச் ஹாஸ் நத்திங் சவுண்ட் இன் இட்ஸ் நத்திங் ட்ரூ. ஓகே, இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் தான் தேவைப்படும். நம்ம என்ன டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இது இப்போதைக்கு பிரெயின் போட்டு இது பண்ண முடியாது. அதே செக்ஷன் பி, ராஜேஷ்குமார் இஸ் எ சீனியர் பப்ளிக் சர்வெண்ட் வித் எ ரெபுடேஷன் ஆஃப் ஆனஸ்டி ஃபோர்த் ரைட்டர்னஸ் கரண்ட்லி போஸ்ட் இன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் த பட்ஜெட் டிவிஷன். ஹிஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ப்ரெசென்ட்லி பிஸி இன் ஆர்கனைசிங் த பட்ஜெட்டரி சப்போர்ட் டு தி ஸ்டேட்ஸ் ஃபோர் ஆஃப் விச் ஆர் டியூ டு த போல்ஸ் வித்தின் ஃபினான்சியல் இயர். திஸ் ஆனுவல் பட்ஜெட் அலாட்டட். ஓகே, நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகும். அந்த டைம் கன்செப்ஷன் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதி அனுப்பிச்சுருங்க. இந்த கேஸ் ஸ்டடிக்கு வந்து ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சி படித்து டக்குன்னு படித்து டக்குன்னு எழுதி அனுப்பிச்சுட்ருங்க. இதான் உங்களுக்கு கொஷின், அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதானா? என்ன இருக்கா? கேஸ் ஸ்டடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டடிலாம் அப்போதைக்கு டக்குன்னு எடுத்து படிச்சு எனக்கு ஆன்சர் எழுதி அனுப்பிச்சுடுங்க, பார்க்கலாம். இதை நம்ம டீல் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் என்ன டீல் பண்ணுறேன் நான். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே, அந்த ஒரு கொஷினும் அப்புறம் என்ன பொறுமையாக யோசிச்சு இது பண்ணலாம். அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? மக்களே, என்ன ஒப்பீனியன் நினைக்கிறீங்க நீங்கள் இந்த கொஷினை பற்றி? உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஒரு ரெண்டு வரி மூணு வரியில் டைப் பண்ணுங்க எல்லாரும்.